Hey guys, what's up? Hope you're all doing good. Welcome to Troy Squad. This is Steven. Iniki, let's talk about Chennaiyin FC oda second win. நேத்து ஃபட்டோரா ஸ்டேடியம்ல நடந்த நார்த் ஈஸ்ட் யுனைடெட் வெர்சஸ் சென்னை எஃப்சி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த மேட்சை பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்சான சென்னை எஃப்சி வெர்சஸ் ஹைதராபாத் பற்றி லைட்டாக ஓவர் வியூ பண்ணிடலாம். லாஸ்ட் மேட்ச், அதாவது சென்னை எஃப்சியோட ஃபர்ஸ்ட் மேட்ச், சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் எல்லாருமே செம்மையாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சென்னை எஃப்சியோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட்டாக டிசப்பாயிண்டிங்காகவே இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அட்டாக்கிங்கில் கான்சன்ட்ரேஷன் இல்லை, அது மட்டும் இல்லாமல் பொசிஷனில் கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாத மாதிரியே தான் இருந்துச்சு. பட் லக்கிலி தாப்பா ஒரு பெனால்ட்டி வாங்கி கொடுத்து அதை வால்டிமீர் கோமன் அழகாக ஃபினிஷ் பண்ணி 1-0 அப்படின்ட்டு டாமினேஷனை கிரியேட் பண்ணாங்க. பட் ஹைதராபாத் எஃப்சி எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால கோல் அடிக்க முடியாமல் ஃபுல் டைமில் 1-0 அப்படின்னு மேட்ச் முடிஞ்சு. நேற்று நடந்த மேட்ச் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் வெர்சஸ் சென்னை எஃப்சி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சென்னை எஃப்சி பர்ஃபார்மன்ஸில் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருந்துச்சு, அதாவது அந்த அட்டாக்கிங் ப்ரெஸ் இருந்துச்சு. பிளேயர்ஸுமே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே விளாண்டாங்க. வால்டிமீர் பார்த்தீங்கன்னா அவருடைய பெஸ்ட்டை கொடுக்குற மாதிரி எல்லா இடத்துக்குமே போயிட்டு ஒரு ஒரு ஓப்பன் பொசிஷனில் விளாண்ட மாதிரி தான் விளாண்டுக்கிட்டு இருந்தாரு. நார்த் ஈஸ்ட் யுனைடெடுமே அண்டர் காலேஜ் ஜமீலோடைய கோச்சிங்கில் செம்மையாக டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நார்த் ஈஸ்ட் யுனைடெடில் ஒரு பியூட்டியான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோச் காலேஜ் ஜமீல். காலித் ஜமீல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ் அ ஐஎஸ்எல் ஃபர்ஸ்ட் இந்தியன் கோச். அவருடைய கோச்சிங் பர்ஃபார்மன்ஸுமே இட்ஸ் நாட் பேட் அட் ஆல். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக செம்மையாக பேலன்ஸ்டாக ப்ளே பண்ணாங்க. நார்த் ஈஸ்ட் யுனைடெடில் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஃபெட்ரிகோ கேலிகோ, அது மட்டும் இல்லாமல் மத்தேஷ் குரே, ரெண்டு பேருமே ரிட்டர்ன் பேக் டு தி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் யுனைடடோடைய அட்டாக்கிங் த்ரெட் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கேலிகோவுடைய குவாலிட்டியான பிளேயிங் ஸ்டைல் அட்டாக்கிங் மற்றும் டிஃபெண்டிங்க்கு ஒரு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி 24th மினிட்ல நாராயண் தாஸ்க்கும் கேலிகோக்கும் நடந்த ஒரு கொலிஷனில் கேலிகோ இன்ஜுரி ஆகி அவரை வெளியெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. கேலிகோ வெளியில் போனதுக்கப்புறம் மேட்ச் அப்படியே கொஞ்சமாக சென்னை எஃப்சி பக்கம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. 41 மினிட்ல பெனால்டி பாக்ஸ்க்குள்ள நார்த் ஈஸ்ட் யுனைடெட் பிளேயர் மேலே பட்டு டிஃப்ளெக்ட் ஆகி வந்த ஒரு பால் லாலியன் ஜூலா சாங்கத்துக்கு கிடச்சிச்சு எக்ஸாக்டாக பெனால்டி பாக்ஸ் கார்னரில். அவர் அந்த பாலை எந்த ஹெசிடேட்டுமே இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஷாட் எடுத்தார். அந்த ஷாட் செம்ம ஃபோர்ஸாக போய் கிராஸ் பாரில் பட்டு கோலாக கன்வெர்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிவில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் 0, சென்னை எஃப்சி 1. ஹவோவர் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ரொம்ப டைம் கொடுக்காமல் உடனே கம்பேக் ஆனாங்க. 50th மினிட்ல மஷூர் ஷெரீஃப் போட்ட த்ரோயினை சுஹேர் விபி அழகாக ஹெட் பண்ணி அந்த பால் சென்னை எஃப்சி கோல் கீப்பரான விஷால் கைத் மேலேயே பட்டு கோலாக கன்வெர்ட் ஆகிடுது. சென்னை எஃப்சி ஸ்லோவாக ஃபார்மேஷனை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு அட்டாக்கிங்கான டீமை பில்ட் பண்ணி 74th மினிட்ல மிர்லன் போட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான பாஸை அனிருத் தாப்பா பிரில்லியண்ட்டாக ஃபர்ஸ்ட் டச்சிலேயே நார்த் ஈஸ்ட் யுனைடெடோடைய டிஃபெண்டர்ஸை லீட் பண்ணி ஒரு கிளினிக்கலான ஃபினிஷ் மூலயமா 2-1 அப்படின்ற ஒரு லீடை ரிஜிஸ்டர் பண்ணாங்க சென்னை எஃப்சி. அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, பட் ஃபுல் டைம் ஃபினிஷ்ட் வித் 2-1. இந்த ஒரு வெற்றி மூலயமா சென்னை எஃப்சி 6 points எடுத்து பாயிண்ட் டேபிளில் 3rd positionல இருக்கிறாங்க. மை பர்சனல் ஒப்பீனியன், பெர்ஸ்டோர் பெண்டோவிக் இன்னும் டீமை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி அட்டாக்கிங்கில் இன்னும் கொஞ்சம் ஹை ப்ரெஸ்ஸை கொண்டு வந்தால் ஈஸியாக அடுத்த ஒரு மேட்சான ஈஸ்ட் பெங்காலை பீட் பண்ணுறதுக்கு செம்ம சான்சஸ் இருக்குது. சென்னை எஃப்சி டைட்டில் அடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது, சென்னை எஃப்சியில் எந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தால் சென்னை எஃப்சி ஈஸியாக டைட்டில் வின் பண்ணோம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன் வித் மீ. அண்டில் தென், பை ஃப்ரம் ஸ்டீவன். டேக் கேர். பை பை.